ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். திருக்குறள்ல தான் ஒரு குறள் இருக்கு, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. இந்த குறள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலயே பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறகுது, நம்ம என்ன பண்ணுவோம், தாய் தாப்பனாரும் நேராக போய் ஒரு ஜோசியரை பார்க்குறாங்க, குழந்தை பிறந்த நேரம் எப்படி இருக்குது என்ன விவரம் அப்படின்னுட்டு. அந்த ஜோசியரும் கணிச்சு பார்த்துட்டு ஒரு 13 வயசு வரைக்கும் டைம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, பையனை கொஞ்சம் சூதானமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது பாவம் நார்மலாக தான் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி கீழே மேலே விழுந்து விழுந்து எந்திரிப்பேன், அடி அடி விடும், பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற பாயிண்டில் அவர் சொல்லியிருப்பார். இவங்க பெத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அல்லையும் குறிப்பாக அவங்க அம்மா 13 வயசுக்குள்ள பையனுக்கு கண்டம் இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு அவங்களா வந்துட்டாங்க. வந்து கவனமா வச்சுக்கன்னு ஜோசியர் சொல்லிட்டாருல, அப்ப வெளியில அனுப்புனா தானே நம்ம கவனமா பாத்துக்கிறதா பாத்துக்கலையாங்கிற அந்த பாயிண்ட்லாம் வரும், நம்ம கையோட கையிலேயே வச்சுக்கிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு 13 வயசு வரைக்கும் அந்த பையனை பள்ளியூடத்துக்கு கூட அனுப்பாம வீட்லயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் தாய் தாப்பனாரும் நம்ப படிச்சவங்க, நிறைய பட்டப்படிப்புகள் வாங்கினவங்க, நிறைய பட்டங்கள் வாங்கினவங்க. அப்போ மகன் மேலே இருக்க பாசம் வந்து எல்லாத்தையும் கண்ணை மறைச்சு மேலே கொண்டு போயிடுச்சு. அதாவது 13 வருஷம் ஒருத்தனை ஸ்கூலுக்கே அனுப்பாமல் வீட்லேயே வச்சிருக்கிறது, வீட்லேயே வச்சு பாடம் சொல்லி கொடுக்கறது, வீட்லேயே ப்ரைவேட்டாக பரீட்சை எழுத வைக்கிறது, இப்படிங்கிற மாதிரியே போயிடுச்சு. அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அல்லது அந்த ஜோசியர் ஏன் 13 வருஷம் வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க பையனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதை ஏன் இவங்க எப்படி இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஜாதகத்தில் எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். அதை என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதல்ல அந்த ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிறோம். அந்த பையனுடைய ஜாதகம் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்க. லக்னமாக வந்திருக்கிறது வந்து மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மகர ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது உத்திராட நட்சத்திரம், 3 வருஷம் 4 மாதம் பையன் பிறந்ததுமே இருப்பு இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி யாரு, புதன். அவர் நீசம் ஆயிட்டார், சந்த சூரிய தசை நடக்குது. அந்த சூரியன் எங்க உட்காந்துருக்கிறாரு, 10ஆம் பாவத்துல அந்த நீசம் பெற்ற புதனோடைய சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்ப லக்னாதிபதி நீசம், அதுவும் கர்மஸ்தானத்துல நடக்கிற தசாநாதன் 3 வருஷம் சூரிய தசை, அந்த சூரியனும் 10ஆம் பாவத்துல உட்காந்துடுறாரு. சரி, இது ஒரு பாயிண்ட். இப்ப லக்னாதிபதி நீசம் அடையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான், அவரோட தசாநாதன் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறதும் கவனிக்கப்பட வேண்டியது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க, அப்போ கர்மம் நடந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் வந்து ஜோசியருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்திருக்கலாம். அடுத்தபடியாக இந்த சூரிய தசைக்கு அடுத்து சந்திர தசை வருது. சந்திர தசை பார்த்தோம்னா 8ஆம் பாவத்தில் சந்திரன் உட்காந்துருக்கார், 8க்கு அதிபதியான சனி வந்து 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை, அது இல்லாமல் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இப்போ சந்திரன் வந்து 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காருன்னா இது உபய ராசி தான் லக்னமாக வந்திருக்குது, இது மிதுனம். அப்போ சரராசிக்கு 2-7 அதிபதி மாரகாதிபதி, ஸ்திரராசிக்கு 3-8 அதிபதி மாரகாதிபதி, உபய ராசிக்கு 2-11 அதிபதி மாரகாதிபதி இல்லையா. அப்போ 2ஆம் இடத்த அதிபதியான சந்திரனுடைய தசை வருது, அது மாரகாதிபதியினுடைய தசை. ஏற்கனவே லக்னாதிபதி நீசமாக இருக்கார். அப்போ ஒருவேளை சூரிய தசையில தப்புனாலும் சந்திர தசையில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால சந்திர தசைக்கான ஒரு 10 வருஷத்தையும் சூரிய தசைக்கான ஒரு 3 வருஷத்தையும் சேர்த்து 13 வருஷத்துக்கு பையனுக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்குது, பார்த்து கவனமா வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சொன்ன வரைக்கும் சரித்தான். பட் ஆனா இவருக்கு ஆயுளை பாதிக்குமா அப்படின்னா, முதல் பாயிண்ட் லக்னாதிபதி, அவர் நீசமா நிக்கிறார் உச்சமா நிக்கிறார் அதெல்லாம் அப்புறம், லக்னாதிபதி வந்து கேந்திரத்துல நிக்கிறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் நீசம் பெற்ற நிலையில நின்னாலும் அதை வந்து குரு பார்க்குறார். இந்த நீசம் பெற்ற கோளை குரு பார்த்துட்டாலோ அல்லது ஒரு நீசம் பெற்ற கோள் வக்ரமாய் நின்னாலோ அந்த நீசத்துக்கு பலன் கிடையாது, இன்னும் சொல்லணும்னா பவர்ஃபுல் ஆயிடுவார். அதே சொல்றா, நீசமாய் கோளும் வக்ர நிலையினில் நிற்குங்காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சுமம் அறிந்து மற்ற சுவர் நிலை தெரிந்து தக்க மாட்சிமையோடு குருவை மதித்துமே பலனை கூறுனா, அப்ப குருவை பார்த்து பலன் சொல்லணும்னு வரும்போது குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையா புதனை பார்க்கிறார். அப்ப அங்க நீசம் அடிவிட்டு போயிருது. சோ லக்னாதிபதி பலம் பெற்று போயிடுறார்.
அப்ப லக்னாதிபதிக்கு நல்ல பலம் கிடைச்சு போயிருது. அது இல்லாம அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டுக்கு அதிபதி ஆட்சி பெற்று நிற்கிறார். ஆயுள் காரகனும் அதே சனிதான், எட்டாம் இடத்து அதிபதியும் சனி, ஆயுள் காரகனும் சனி. அவர் பரிவர்த்தனை யோகத்துல மகரத்துல போய் உட்காரல, அங்க ஆட்சி ஆயிடுறாரு. இப்ப வளம்பெரும் லக்னாதி வன்மையாய் ஆட்சி உச்சம், களங்கரும் பொன்னும் முந்தி கருத்துடன் இருகன் நோக்கில் அளம்பெரும் அஷ்டமாதி அசைவிலாத ஆட்சி பெற்றால் இலங்கிய முனியே கேடா, இவனுக்கு ஆயுள் நூறு. அப்ப எட்டுக்கு அதிபதி ஆட்சியாய் நிக்கிறதுங்கிறது ஆயுள் பலம் கட்டி, ஆயுள் காரகன் சனி ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறது ஆயுள் பலம் கட்டி. அப்ப லக்னாதிபதியும் ஸ்ட்ராங் ஆயிடுறார், அஷ்டமாதிபதியும் ஸ்ட்ராங் ஆயிடுறார். அப்ப ஆயுசு அவருக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஆனா இந்த மாரகாதிபதி தசை நடக்குதே, அதாவது ரெண்டாம் இடத்துல வந்து மாரகஸ்தானாதிபதியாகி அவர் மாரகஸ்தானத்திலேயே உட்காந்து தசை நடத்த போறார். மூணு வயசுக்கு அப்புறம் அங்கிட்ட ஒரு 10 வருஷம் தசை நடத்த போறார். அப்படி தசை நடத்தல மாரகத்தை செய்யுமா அப்படின்னாக்க, எட்டாம் பாவாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறதுனால மாரகத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், லக்னாதிபதி வந்து அதிக பலம் பெற்ற நிலையில நிக்கிறதுங்கிறதுனாலையும் இதுல மாரகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுச்சுன்னா, சந்திர தசை நடந்திருக்குது. சந்திர திசையில வந்து சந்திரன் எட்டாம் பாவத்துல இருக்கார், பரிவர்த்தனால ரெண்டாம் பாவத்துல இருக்கார், ரெண்டுக்கு வரையில அது மாரகஸ்தானம். குரு புத்தி நடந்துட்டு இருந்தப்ப, சந்திர திசையில குரு புத்தி நடந்தப்ப, அதாவது சந்திரன் 8ல் குரு 6ல் அப்படி எடுத்துக்கோங்க. அப்ப தசாநாதனும் மறைறார், புத்திநாதனும் மறைறார். கீழே விழுந்து தலையில அடிபடுது, வைத்தியத்துக்கு போறாங்க, வைத்தியம் பாக்குறாங்க, அப்புறம் சரியா போயிருது. அதுவும் வந்து நம்ம வெளியில அனுப்பினா தானே, வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுங்கிறதுனால பெருசா ஒன்றும் அடிவிட போறதில்ல. ஏதோ ஒரு வாக்குல அடிபட்டுச்சு, அப்புறம் சரி பண்ணிட்டாங்க. அது நார்மலா எல்லா குழந்தைகளும் கீழே மேல விழுந்து எந்திரிக்கிறது தானே, அது மாதிரியான அமைப்புல. அப்போ அவன் கீழே விழுந்து எந்திரிச்சதுமே ஏற்கனவே அவனுக்கு வந்து 13 வயசு வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க சரியில்லை அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறனால பத்தாதா அவங்க அம்மாவுக்கு மொத்தமா பயப்பட்டாங்க. அப்போ முழுசுமா வச்சு அவனை வந்து வீட்லயே வச்சு படிக்க வச்சு எல்லாம் பண்ணி, இப்போ 13 வயசுக்கு முடிய போதே, இப்போ வந்து அடுத்து இவரை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்க்கட்டுமா, ஸ்கூலுக்கு அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோடு அவங்க வர்றாங்க. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 13 வயசு வரைக்கும் ஆயுள் கண்டம் இல்லை அப்படிங்கிறத முதல் வந்து அவங்க எடுத்துக்கல. கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னாக்க, ஆயுசு போயிரும்ங்கிற முடிவுக்கு இவங்களா வந்துட்டாங்க. அப்போ அதில் ஒரு டிராபேக். இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டா, ஏன் சரி அவர் ஜோசியர் சொன்னாரு சொல்லலை, அல்லது வந்து இவங்களா இப்படி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கல, அது ஏதோ ஒன்று, மொத்தத்தில் ஏன் வந்து இவனை வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வச்சுருந்தாங்க? எந்த விசேஷத்துக்கு போனாலும் கையோடையே கூட்டிகிட்டு போகிறது, கையோடையே கூட்டிகிட்டு வந்துடுறது, இந்த சிசிடிவி கேமரா மாதிரி 24 மணி நேரமும் தன்னுடைய அப்சர்வேஷன்லேயே அவனை வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, சூரியன் வந்து லக்னத்துக்கு 3க்கு அதிபதி, 10ல் லக்னாதிபதியோடு நிற்கிறார். அது பிரச்சனை இல்லை, 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க வீட்டில் தானே இருந்தாகணும். அதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம், எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி எல்லா கேஜியும் அனுப்பி, அப்புறம் 13 வயசுங்கள கிட்டத்தட்ட 8வது வரைக்கும் வரணும். அவர் இந்த சந்திர தசை 10 வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சந்திரன் 2க்கு அதிபதி, 2லேயே ஆட்சி ஆகி நிற்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் எடுத்துக்கிட்டாலும் 8ஆம் பாவத்தில் தான் போய் உட்காந்துருக்கார். அப்போ 2க்கு அதிபதி, 8க்கு அதிபதி, அவ்வளோதான். அப்போ வந்து 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஐசோலேட் பண்ணுறது, தனிமைப்படுத்துறது. அப்போ எல்லாத்துக்கும் வந்து குவாரண்டைன் பண்ணுறதுங்கிறது 14 நாள், 7 நாள், 15 நாள்னு இப்போ சொல்கிறாங்கல்ல கொரோனா பீரியடில், அது மாதிரி இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் குவாரண்டைன் பண்ண மாதிரி. அதுக்கு காரணம் சந்திரன் வந்து 2ல் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறனால வீட்டை விட்டே இவர் வெளியே போகலை. அது மாரி போனாலும் தாய் தாப்பனாரோட போக அவங்களோடைய வந்துற அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் கிட்டத்தட்ட அரெஸ்ட் மாதிரி இருந்துச்சான் நம்மால். இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஆல்மோஸ்ட் அந்த தசை வந்து முடிய போகுது. இது சந்திர தசை முடிய போகுது. 2020 ஆகஸ்ட் 25ஆம் தேதி சந்திர தசை முடிஞ்சு அடுத்து செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. இந்த செவ்வாய் 9ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். 6, 11க்கு அதிபதி 9ல் நிற்கிறது, 5க்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறது. அப்போ 9ஆம் இடம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுங்கிறதுனால, கூட ராகு நிற்கிறதுங்கிறதுனால அவன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம், அதைத்தான் சொல்லியிருந்தேன்னு வைங்க. அது ஒரு பக்கம். இப்போ இந்த ஆயுள் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா, லக்னாதிபதியை மட்டுமே வச்சு முடிவு பண்றதா அப்படின்னா, இங்க லக்னாதிபதியையும் வச்சு முடிவு பண்ணணும், மற்ற கிரகங்களையும் வச்சுத்தான் முடிவு பண்ணணும். அப்போ லக்னாதிபதி வந்து நீசம் பெற்ற நிலையில நிக்கிறாருன்னா, அதை குரு பாக்குறதுனால அதுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. பிளஸ் தசாநாதனான சூரியனையும் குரு பாக்குறாரு. அது இல்லாம அடுத்து வர்ற சந்திர தசையும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்ப சப்போஸ் நமக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, நிச்சயமா 1, 5, 9ஆம் இடங்கள் வலுவா அடி வாங்கி நிற்கும்.
இப்ப இங்க ஒன்னாம் இடத்ததிபதி யாரு? புதன். அவர் ஸ்ட்ராங்கா இருக்கார். பாத்துட்டோம். அஞ்சாம் இடத்ததிபதி யாரு? சுக்கிரன். அவர் பன்னெண்டாம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார். ஆட்சி பெற்ற பன்னெண்டுல நின்னா தான் மறைவு கிடையாது. அதனால பன்னெண்டாம் பாவம் ஸ்ட்ராங்கா நிக்குது. அஞ்சாம் இடம் ஸ்ட்ராங்கு. சரி, ஒன்பதாம் பாவாதிபதி பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி ஆகிறார். அப்போ ஒன்னாம் இடத்ததிபதி நீச்ச பங்க ராஜயோகம், அஞ்சாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறாங்க. அப்போ ஒன்னு அஞ்சு ஒன்பதுங்கிற அந்த ட்ரைபேடு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா நிக்குது. ஆனாலும் இவங்க அம்மா வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டதுங்கிறதுனால 13 வயசு வரைக்கும் ஒரு பையனை கைக்குள்ளேயே வச்சு வளர்க்கறது, அதுலேயும் பள்ளிக்கூடம் அனுப்பாம வீட்லேயே வச்சு சொல்லி கொடுத்து வீட்லேயே பிரைவேட்டா பரீட்சை எழுத வச்சு படிக்க வச்சு கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளவு கடினமான காரியம். அந்த காரியத்தை சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இதுல சொல்லலாம். அப்போ அதுக்கப்புறம் வந்து இவங்க ஜோசியர் ஜோசியரா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேரை சந்திச்சிருக்காங்க. எல்லாரும் ஆயுளுக்கு பலம்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் மனசு ஏத்துக்காதுல்ல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சுட் பி த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிம்பாங்கல்ல. அந்த முதல்ல சொன்னதுமே 13 வயசு வரைக்கும் இத்தனைக்கு அவர் ஆயுள் கண்டம்னு சொல்லலை, பார்த்து வச்சுக்கங்கன்னு சொன்னதுமே இவங்களாம் அதை வந்து ஆயுளோட சம்பந்தப்படுத்தி உருவப்படுத்தி மனசு ரொம்ப குழப்பிக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அதான் சந்திரன் வந்து தாய் இல்லையா, அந்த சந்திரன் சனி பரிவர்த்தனையில் இருக்கிறனாலையும் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிறதுங்கிறதுனாலையும் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் என்னவோ அது வரைக்கும் இவங்க யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதில் காமிக்குது. அப்போ இப்போ முதல் சொன்ன குரலை எடுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா. அப்போ மெய்ப்பொருள் பார்க்கணும் அப்படின்னாக்க நாலு பேர் சொன்னதையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஜோதிடத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா வேதத்தின் கண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜோதிடம் வந்து ஒரு கைவிளக்கு மாதிரி. ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு போகிறோம்னா அந்த டார்ச் லைட்டு தானாலாம் போகாது, நம்ம கையில் எடுத்துக்கிட்டு போகணும். நம்ம 100 கிலோமீட்டர் போனோம்னாலும் அந்த 100 கிலோமீட்டருக்கு அந்த வழி காமிக்க ரெடியாக இருக்கும். ஆனால் கையில் பிடிச்சிக்கிட்டே போகணும். நம்ம அது காமிக்கிற வழி ஒரு 4 அடிக்கு தான் காமிக்கும். அந்த 4 அடி நடக்க நடக்க போயிட்டே இருக்கும் இல்லையா. அது மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கணுமே தவிர முரட்டுத்தனமாக பிடிச்சி ஜோசியத்தை கட்டி பிடிச்சி உருளையில என்ன ஆகிடுதுன்னா இது மாதிரியான பிரச்சனைகளும் வந்துடுது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குனாலும் அது அவங்கவுங்க இதில் தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இது மகனுடைய வாழ்க்கையும் சேர்த்து அவங்க ரொம்ப கண்ட்ரோலாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க மகன் மேலே வச்சிருக்க பாசம்னு தானே அர்த்தம். அப்போது எது எப்படி போனாலும் ஜோசியம் அப்படிங்கிறத ஒரு கன்சல்டேஷனாக எடுத்துக்கணுமே தவிர அதில் சொன்னதை அப்படியே விதி அப்படின்னு எடுத்துக்கிறதுங்கிற மாதிரி இவங்க எடுத்துட்டு முரட்டுத்தனமான ஜோசியத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேற எப்படி சொல்றது? அதுக்கு இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டாக கொடுத்த அந்த அம்மாவுக்கும் மிக்க நன்றி. நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.